பட் ஜென்ரலாக டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அடல்ட்ஸுக்கு கொடுக்குற மருந்தையே எல்டர்லி கொடுக்குறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடாது. அது ஒரு முதியவர் 6 மாத்திரைக்கு மேலே சாப்பிட்டாருன்னா அவர் நிறைய மருந்து சாப்பிட்றது, அர்த்தம் அதாவது பாலி ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். இது காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, பிஃபோர் மீல்ஸ், ஆஃப்டர் மீல்ஸ், ஒன் ஆஃப் டூ டே எல்லாம் மறந்துடுவாங்க. இட்ஸ் எ மென்டல் பர்டன் உங்களுக்கு. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வி.எஸ். நடராஜன், முதியநல மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா மருந்து பற்றி நான் இதுவரை நிறைய நோய்களை பற்றி பேசுகிறேன். டிமென்ஷியா, டிப்ரெஷன், இன்சாம்னியா, நிறைய நோய்கள் பற்றி பேசுகிறோம்ல. நோய்கள் கெடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குல்ல, அது என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா வயசானவங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுற உணவு வந்து மருந்து தான். ஸோ மல்டிபிள் ட்ரக்ஸு. ஸோ இதை போய் கொஞ்சம் தெரிஞ்சிக்க நல்லது. அதை நெப்போலியன் அப்போயே சொன்னாரான், ஐ டு நாட் விஷ் டு ஹவ் 2 diseases, ஒன் இஸ் நேச்சுரல் மேட், ஆனது டாக்டர்ஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது எனக்கு 2 நோய் வர வேண்டாம், ஒன்று இயற்கையாக வர நோய், இன்னும் நீங்கள் வைத்திய மருந்துகளில் ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரான். அப்படி என்ன காரணம், ஏன் சைடு எஃபெக்ட்ஸ் வரணும்னு பார்க்கலாம். ஏஜ் ஆக ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் அதிகமாக வர்றது காரணம் முக்கியமாக என்னங்கன்னா, ஏஜ் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிட்ற மருந்தில் மெட்டபாலிக்னு கடைசியில் கிட்னி வழியை தான் எக்ஸிரிட் ஆகுது. அது எக்ஸிரிஷன் குறைஞ்சுன்னா உடலை தேங்கி சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். அடுத்தது லீன் பாடி மாதிரி சொல்லுவோம். நீ ஏஜ் ஆக நீ பாடி பாரு கொஞ்சம் கிட்டே போயிட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்தை வந்து குறைச்சி கொடுக்கணும். இப்போ ஜென்ரலாக டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அடல்ட்ஸுக்கு கொடுக்குற மருந்தையே எல்டர்லி கொடுக்குறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடாது. சில பேர்த்துக்கு மல்டிபிள் ட்ரக்ஸ், சாதாரண 1 ட்ரக் 2 ட்ரக், சில பேர் 5-6 ட்ரக் 10 ட்ரக்ஸ் சாப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் ஏஜ் ஆக ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிக வர காரணமாக இருக்கும். சரி, யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஸ்டடி பண்ணி பார்த்துல, முக்கியமாக முதியவரில் பெண்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் அதிகம் வந்து சொல்கிறாங்க. லேடிஸை மோட் பண்ண சைட். அதுக்கு அடுத்தது லீனாக இருக்கிறவங்க, ஒபிஸ் இல்லாமல் கொஞ்சம் லீனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர பார்த்துருக்கு. இவங்களுக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜி, இவங்க ஒவ்வாமையாக தான் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் ப்ரோன் ஃபார் சைட் எஃபெக்ட்ஸ். இல்லை இவங்க ஃபேமிலியில் யாருக்காவது அலர்ஜிதுன்னா இவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்க்க வரும். இதான் முதல்ல சொல்கிற மாதிரி மல்டிபிள் ட்ரக்ஸ் நிறைய சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இப்படி பல நண்பர்களுக்கு இவங்களுக்கு இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வராமல் தடுக்கிறதுனா, முதல்ல வந்து பாலிஃபார்மஸி சொல்லுவோம், மல்டிபிள் ட்ரக்கிங், பலவித மருந்துகள். அது ஒரு முதியவர் 6 மாத்திரைக்கு மேலே சாப்பிட்டாருன்னா அவர் நிறைய மருந்து சாப்பிட்றது, அர்த்தம் அதாவது பாலிஃபார்மஸின்னு சொல்லுவோம். 2 மாத்திரை 3 மாத்திரை அளவு, ஓகே நீ ஒரு நாளைக்கு 6 மாத்திரைக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா அது பலவித மருந்துகள். ஓகே, பலவித மருந்துகள் அப்படின்னா, ஏன் பலவித மருந்துகள் அப்படின்னா, பல நோய்கள் இருக்குது உங்களுக்கு, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன ஆகுன்னா, நீ ஒவ்வொரு டாக்டர் பார்க்கும்போது ஒவ்வொரு தனிச்சனையும் பிரிஸ்கன் எழுதிட்டுருப்பார். அதனால் என்ன பண்ணுவார், பெரிய பிரிஸ்கிரிப்ஷன் பார்க்க மாட்டார். அன்றைக்கி ஹார்ட் ஸ்பெஷலி அவர் ஃபுல்லாக எழுதிட்டு கொண்டு எடுத்துட்டு போவார். பார்த்தது எப்போ என்ன ட்ரக் அதிகமாக எழுதுகிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்பெஷாலிட்டி தவிர எக்ஸ் ரொட்டீன் எழுதுறது, ஒரு தூக்க மாத்திரை, ஒரு ஆன்டாசிட்ஸு, ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ், இதை ரெகுலராக எழுதுகிறாங்க. ஸோ நான் எப்படி இதை பல வித மாத்திரை குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஒரு கார்டியாலஜி போய் பார்க்குறீங்க, அவர் மருந்தெல்லாம் எடுத்து வச்சுங்க. அடுத்த வாட்டி வேறு ஏதாவது ஸ்டமக் போகும்போது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனையும் அந்த மருந்து எடுத்துகிட்டு போங்க. அந்த ஸ்டமக் டாக்டர் சார் நாங்கள் இந்த மருந்து சாப்பிட்டோன்னா உனக்கு என்ன பண்ணுவார், இந்த தேவையில்லாமல் எழுத மாட்டார், அவர் ஸ்டமக்கு மட்டும்தான் எழுதுவார். இப்படி எந்த டாக்டர் கலந்துட்டு போனாலும் கடைசியாக எடுத்துக்கொண்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் கடைசியாக எடுத்துக்கொண்டு மருந்து கொண்டு போனீங்கன்னா இந்த பாலிஃபார்மஸ் எவ்வளோ குறைச்சலாம். இந்த முதல்ல சொன்ன முறை ஒவ்வொரு டாக்டரும் நிறைய, ஒவ்வொரு டாக்டர் யார் போனாலும் ஒரு ஆன்டாசிட், யார் போனாலும் ஒரு பெயின் கில்லர், யார் போனாலும் தூக்க மாத்திரம் தேவையே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு டாக்டர் சாப்பிட்டா போதும், இது மூலம் பல மருந்துகளும் குறைச்சலாம். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபேமிலி டாக்டர் காமிச்சுன்னு அவர் கரெக்டாக சொல்லிவார், இதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்ட்டு வர. இந்த பலவித மருந்துகள் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ், அதனால் கேஸ்ட்ரைட்டிஸ், அதனால் வயிற்று எரிச்சல், அதனால் டயேரியா, ஸோ மெனி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பக்க விளைவுகள் வர்றது காரணத்தினால முக்கியமாக என்ன பண்ணால், நிதி சுமை, ஃபைனான்ஷியல் பர்டன் வந்துடும். ஒரு 4-5 மாத்திரை சாப்பிட்றது எவ்வளவு, ஒரு 12 மாத்திரை சாப்பிட்றது ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணும், 3 மடங்கு நம்மளுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாக போயிடும். ஸோ வயசானவங்களே அவங்களுக்கு இன்கம் குறைஞ்சிட்டு இருக்குது, அவங்க நேரத்தில் இவங்க பேர்டன் டியூ டு ஹெவி ட்ரக்கிங் அது அனதர் ப்ராப்ளம்.
அடுத்தது நீங்கள் ட்ரக்கு 10-12 ட்ரக்கை கொடுத்துட்டு இது காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, பிஃபோர் மீல்ஸ், ஆஃப்டர் மீல்ஸ், ஒன் அவுட் எல்லாம் எல்லாமே மறந்துடுவாங்க. இட்ஸ் எ மென்டல் பேர்டன் உங்களுக்கு, ஃபினான்ஷியல் பேர்டன் போது மென்டல் பேர்டன் எத்தனை ஞாபகம் முடியும். ஸோ இது ரொம்ப கஷ்டம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு வந்து மறந்துடுவாங்க, ஃபெரால்ட் பேர்டனாக இருக்கும், ட்ரக் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து. ஸோ மூணு காரணம், பலது மருந்து சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகிடும், ஃபினான்ஷியல் பேர்டன் அதிகமாகிடும், மென்டல் பேர்டன் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் முக்கியமாக காமனாக நம்ம பீரியாட்ரிக் பேண்ட் பார்க்குறோம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி எந்த ஸ்பெஷல் கன்சல்ட் பண்ணாலும் நீங்கள் ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணி கேட்டுங்க. எவ்ரி டைம் நீங்கள் டாக்டர் போகும்போது நீங்கள் கடைசியாக எடுத்துக்கொண்டு மருந்துமோ கடைசியாக எடுத்துக்கொண்டு ப்ரிஸ்கிரிப் கொண்டு கண்டிப்பாக காமிங்க. இது ஒரு இன்னொன்று என்ன நான் காமனாக பார்க்குறேன்னா, செல்ஃப் மெடிக்கேஷன், சுய சிகிச்சை முறை. இது ரொம்ப காமனாக நடக்குது எல்லார் வீட்லேயும், எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு உடம்பு சொல்லி ஒன்று வேணும், இந்த வலி மாத்திரை வாங்கிட்டோம், இந்த தலைவலிக்கிற மாத்திரை வாங்கிட்டோம், இந்த வயிற்றுவலிக்கிற மாத்திரை வாங்கிட்டோம், உடம்பு வலி அப்படியே செல்ஃப் மெடிக்கேட் ரொம்ப காமனாக இருக்குது. செல்ஃப் மெடிக்கேட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சில பேர்த்துக்கு ஹெட்டேக்கு தலைவலின்னு ஒரு மாற்றி சாப்பிட்ருவோம், ஆனால் அவருக்கு சைலண்ட்டாக பெப்டிகல்ஸ் இருக்கும், வயிற்றில் புண்ணு இருக்கும், அவருக்கு தெரியாது. ஏன்னா ஓல்டேஜில் நிறைய டிசீஸ் சைலண்ட்டாகவே இருக்கும். ஸோ ஒரு நாள் பார்த்து திடீர்னு வயிற்றை வலிச்சு டயரியா வரும், வாமிட்டிங் வரும், சிவியராக போயிடும். இது மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷனால் என்ன நோய் தெரியாமையே ஒரு சிம்டம்ஸ்லாம் ட்ரீட் பண்ணும்போது பக்க விளைவில் வரும், சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். பேசிக்காக நீங்கள் ஒரு ஓகே பேரசிட்டமால் வாங்கிட்டு ஒன் ஆர் டூ டேஸ் சாப்பிட்லாம், இல்லை ஒரு அலர்ஜி இருக்கா ஒரு சிட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எதுவுமே நீ சாப்பிட்றதுக்கு உடனே ஃபேமிலி டாக்டர் போங்க, கன்சல்ட் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. ஏன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சிம்டம்ஸ் வந்து ஏஜில் மாறுபட்டு காணப்படும். உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு செஸ்ட் பெயின் மாதிரி தெரியாது, அது ஒரு வயிற்று வலி மாதிரி தெரியும். நீ ஒன்று ஆன்டாசிட் சாப்பிட்டுருப்பீங்க, கடையில் பார்த்தா மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் கொண்டு விட்டுரும். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணுங்கள். அதான் செல்ஃப் மெடிக்கேஷன் ஈக்குவல் டு சூசைட். நீங்கள் தற்கொலை பண்ணி சமானமாகவும் தற்கொலை பண்ண அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே டாக்டர், நீங்கள் தான் பல மருந்துகள் சொல்கிறீங்க, அது எப்படி அவாய்ட் பண்ண சொல்லிட்டீங்க, வேறு மெத்தடில் அவாய்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஆரம்ப நிலையிலே உள்ள சில டிசீஸை வந்து மருந்துகிட்டே பார்க்க முடியும். ஒன்று உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, ஒன்றும் வேண்டாம், நிறைய ஃபைபர் டயட் எடுத்துங்க, தண்ணி நிறைய குடிங்க, ரெகுலர் வாக் போகும், கண்டிப்பாக மலச்சிக்கல் போயிடும். ஓகே உங்களுக்கு முட்டு வலி இருந்திருக்கு, வெயிட்டு குறைங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெட்டு முட்டு வலி குறைஞ்சி போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து சரி தூக்கம் வரல, ரெகுலர் வாக் போங்க, காம் மெடிடேஷன் பண்ணுங்கள், இது மாதிரி சின்ன சின்னதில் குறைச்சிடும். இல்லை ஈவன் மைல்டு டயபெட்டிஸ் மாத்திரை தேவைப்படாது, நல்ல டயட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரெகுலர் வாக் பண்ணி வெயிட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சுகர் பிபி எல்லாம் வரும். ஸோ இது மாதிரி பிபி சுகர் ஆர்த்ரைட்டிஸ் தூக்கம் எல்லாத்துக்குமே மைல்டாக இருந்தது ஒரு ஏழு செயல்றது நம்ம மருந்து இல்லாமல் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த மருந்துகள் வந்து உங்கள் கையில் இல்லை, டாக்டர் எழுதித்தராங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ உங்களை நம்ம பிள்ளை பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு டாக்டர், ஒரு ஜீரியாட்ரிஷியன் முதியோர்களுக்கு மருந்து எழுதும்போது சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும். ஒன்று வந்து பேனா எடுத்து எழுதும்போது இந்த மருந்து அவசியமா, முதல்ல அதை திங்க் பண்ணும், இட்ஸ் அ மஸ்ட், எஸ் அப்படின்னு மருந்து எழுதுங்க, இல்லை பரவாயில்ல எழுத வேணாம். அப்புறம் அடுத்தது இந்த மருந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உண்டா எஸ் அப்படின்னு எழுதாது, இல்லை குறைச்சி எழுதுங்க, சைடு இல்லை எழுதுங்க. மூணாவது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து டிசீஸை விட அதிகமாக இருக்குமா. ஸோ ஒரு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்காரு, ஒரு கை நடுக்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, நம்ம சிண்டப் மாத்திரை கொடுக்குறோம், அது சைடு அதிகமாக போச்சு நம்ம மாத்திரை குறைக்கணும், நம்ம வேறு மாதிரி கொடுக்கணும். ஸோ மருந்து எழுதும்போது இந்த மருந்து அவசியமாக, இந்த மருந்து பக்க விளைவில் உண்டா, இந்த பக்க விளைவுகள் நோயை விட அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒன்று டவுட்டாக இருந்துச்சுங்க, ஜீரோ என்ன பண்ணுன்னா நார்மல் அடல்ட் கொடுக்குற டோஸை ஆபத்து கொடுத்துருவோம். டிஜாக்ஷன் காலையில் நைட் ஒன்று கொடுக்குறத வந்து காலையில் மட்டும் ஒன்று சாப்பிட சொல்லுவோம், அப்புறம் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பிரிக்காரணம் இருக்குது. ஸோ நான் மெசேஜ் கொடுக்குறது என்ன, தயவுசெய்து முதுமையில் வந்து மருந்தை வந்து குறைச்சி குறைப்பு தேவையான டைமில் மட்டும் மஸ்ட்னு வந்துடுங்க. ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, ஒரு துளி விஷத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்த அது நாளடை நல்லா மருந்தாக வருவாமா, மருந்து கொஞ்சோடு மருந்து நான் விடாமல் சாப்பிட்டது நாடல் அதே விஷமாக மாறுவோமா. ஒவ்வொரு மருந்து சாப்பிடும்போது இது அவசியமாக இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. பட் எந்தளவுக்கு குறைஞ்சி குறைவான மருந்து சாப்பிட்றீங்களோ அந்தளவு உடல் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி.